டச் அண்ட் ஃபீலுங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் கற்றுக்கிறது வேற, நீங்களாக அதை அனுபவிச்சு கற்றுக்கிறது வேற. ஸோ இங்கே வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டுறோங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தான் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்குமே தவிர, குழந்தைங்க அதில் எந்த அளவுக்கு எஜுகேட் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூடு படிப்பு எல்லாத்துலேயும் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இப்போ நீங்கள் என்ன படிச்சீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் படித்த படிப்பு சம்மந்தம் இல்லாத வேலை தான் நானும் பார்த்துருக்கேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆட்டிடியூட் என்ன, ஹவு வி ரெஸ்பாண்ட் டு திங்ஸ், ஹவு வி ரெஸ்பாண்ட் டு பீப்புள், ஹவு வி ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெஸ்பாண்ட், ஹவு டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா மைண்ட் செட் எல்லாமே மைண்ட் செட் தான், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட்டுங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறதுனா சைல்டுஹுட்லேருந்து தான் இருக்குது. ஸோ சைல்டுஹுட்லேருந்து அது நம்ம செட் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா, அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வளர வளர எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக இமோஷனலாகவோ இல்லை பெரிய அப்செட்டாகவோ ஆக மாட்டாங்க, அண்ட் ஓவர் எக்ஸைட்டடாகவும் ஆக மாட்டாங்க. மைண்டு காமாக இருக்கும் அண்ட் எல்லாமே கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் நம்ம குழந்தைக்கு வரணும்னா அது வந்து பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம ஹெல்ப் பண்ணாதான் உண்டு சைல்டுஹுட்லேருந்து. ஸோ அந்த அந்த கரெக்ஷன், அந்த மெத்தடாலஜி தான் இவங்க இங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனல். ஸோ ஐ திங்க் இட்ஸ் a very excellent way to, you know, upbring a child அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த டச் அண்ட் ஃபீலுங்கிற விஷயம் அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தண்ணின்னா இப்படி தான், வாட்டர் ஃபியர் போயிடும், ஸோ ஸ்டோனுனா இதுதான், இல்லை வச்சா கொடுத்தோம் கால் கொடுத்தோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும். இப்போ அதை செரு போட்டு போன்னு நம்ம சொல்கிறது வேறு, வெறும் கதை நடக்க விட்டு அது என்ன அனுபவிக்கிட்டோ அதை அனுபவிக்கிட்டோ அதுவாக தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது வேறு இல்லையா. இப்போ நம்மளாம் நான் ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவேன்னா என் குழந்தை, ஏய் அந்த போவா அது போகிற, நீங்கள் காலில் செரு போட்டுப்பாங்க, முள்ளு கொடுத்தோம், கல் கொடுத்தோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என் குழந்தைங்கள நான் வச்சுக்கிறல. ஆனால் அதையும் மீறி அந்த குழந்தை அதை அனுபவிச்சா தான் நாலு பேர் அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். 10 வயசில் புதுசாக போய் கல்லை மெதிக்கிறதுக்கும் நான் 2 வயசுலேயே இதை மெரிச்சிட்டேன் எனக்கு தெரியுமேன்னு சொல்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இந்த என்வரன்மெண்ட் பேஸ்டாக டச் அண்ட் ஃபீல் கான்செப்ட் இருக்கும்போது ஓன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் வே ஆஃப் எஜுகேட்டிங் சில்ட்ரன் அண்ட் அப்ரிங்கிங் சில்ட்ரன். பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் த பெஸ்ட் டு பிரின்சன்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹரி அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரோதா ஓவியர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. இங்கே இவங்க ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்காங்க. And I feel proud and happy to be here. Na edhir paakala idha lay school opening, free school opening nu sonnaanga. Sari okay appadina na varanga. Adha I have to say late on that, sorry. But inga vande enakku idhu vande
மோர் தென் ஃபீலிங் ஹாப்பி ஐ ஃபீல் ப்ரௌட் அண்ட் ஐ ஃபீல் ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து படிக்கிற குழந்தைங்க நல்லா வளருவாங்க, நல்லா படிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அது அந்தந்த குழந்தையோட கெப்பாசிட்டி, டீச்சர்ஸோட கெப்பாசிட்டி என்ன சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்து படிக்கிற குழந்தைங்க ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரேமோட நல்லா வளருவாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து 100% எனக்கு இங்கே இருக்குது, இங்கே சுற்றி பார்த்துருல. ஸோ அப் டு த ஏஜ் ஆஃப் 5 or 6 வந்து அதுதான் அந்த பேஸ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட் தான், அந்த 2 to 6 தான் ரொம்ப முக்கியம். 1.5 to 6 தான் அந்த பேஸ்மெண்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா வரிவேல் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே கரெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் என் மைண்டில். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் ஹாப்பி ஃபார் யூ ஆல் அண்ட் குட் லக், காட் பிளஸ். Whereas the entire family can participate. So, குழந்தைங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 12 to 24 மந்த்ஸ், அந்த ஏஜ் உள்ள குழந்தைங்க அண்ட் தேர் ஃபேமிலி கேன் ஜாயின் வித் அஸ் ஃபார் 1 year. வட் எவர் தே நீட் த இன்புட் ஃப்ரம் அஸ், நாங்களும் அதை கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் அ செட் கரிக்குலம். அவங்களுக்கும் வீக்லி 3 times வில் பி ஹேவிங் ரெகுலர் கிளாஸஸ், அவங்களும் அதை அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஃபேமிலி தேல் கம் ஹியர், தேல் ஸ்பெண்ட் டைம் வித் த சில்ட்ரன், தேல் ஸ்பெண்ட் டைம் வித் அஸ். பிகாஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. ஃபாதர் இஸ் கோயிங் அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், மதர் இஸ் கோயிங் அவுட், எண்ட் ஆஃப் த டே பேரண்ட்ஸ் ஒன்லி தே டோன்ட் மீட் ஈச் அதர். ஸோ வேர் தேர் இஸ் டைம் டு ஸ்பெண்ட் வித் த கிட். ஸோ ஆர் கான்செப்ட் இஸ் டு பிரிங் த என்டையர் ஃபேமிலி டுகெதர். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் ஃபோக்கஸிங் ஆன் தி இமோஷனல் டெவலப்மெண்ட்ஸ். அதுவும் ஒரு குழந்தை அதோட ஃபீலிங் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க, அந்த இமோஜிஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஸ்மைலி ஃபேஸு, சேடு, செல்லி, ஆங்கிரி அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தை வந்து குழந்தைலேருந்தே அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல, நம்ம இந்த மூடில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி, நம்ம ஜாலியாக இருக்கிறோம், நம்ம சேடாக, நம்ம ஏன் சேடாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்து அந்த குழந்தை யோசிக்கும். சேடாக இருக்குங்கிற குழந்தை சேடாக இருக்குங்கிறதுக்காக உடனே ஒரு பாட்டை போட்டு டெம்பரரி, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி, ஒரு ஃபீவர் இருக்குன்னா மாத்திரை கொடுத்து உடனே அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கூல்லாம் டெம்பரரியாக அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு தியேட்டர் ரூம் கொண்டு போயிடுவாங்க, டாலை கையில் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு விளையாட விட்டுருவாங்க, அந்த குழந்தை ஒரு 10 நிமிஷத்தில் ஜாலியாக. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த குழந்தைக்கு இருக்கிற வருத்தம் இருந்து தான் இருக்கும், அது லேட்டராக தான் நம்மளுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு மட்டும் தான் தெரியும். பட் இங்கே அப்படி இல்லாமல் அந்த குழந்தையே ஐடென்டிஃபை பண்ணது, அது என்ன மூடில் இருக்கிறோம், நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம், உட்காந்து பேசி அந்த மரத்தடியில் உட்காந்து பேசி அப்படி தான் இவங்க சால்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்று கொண்டு போய் ஒரு பொம்மையை கையில் கொடுத்து, வீடியோ கேமை கையில் கொடுத்து, டேபை கையில் கொடுத்து பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் தான் பார்ப்போம். அவங்க உள்ளே வரும்போது அவங்களோட நேம் டேக் அவங்களே லிஃப்ட் பண்ணிட்டு தே பி புட்டிங் இட் ஆன் அ ஃபேமிலி ட்ரீ. ஸோ அவங்களோட பிளேஸில் தே, ஸோ தே வில் டூ தேர் ஓன் அட்டெண்டன்ஸ். ஸோ டீச்சர் நீட் நாட் கீப் ஷவுட்டிங் யூ ஆர் தேர் இன் த கிளாஸ், ரேஸ் யுவர் ஹேண்ட், ப்ரெசன்ட், ஆப்சன்ட், அந்த மாதிரி என்ன பாருங்க. நான் கண்டிப்பாக இந்த மெத்தடாலஜி நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த டச் அண்ட் ஃபீலிங்கிற விஷயம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கும் கூப்பிடுங்க நான் வரேன், அப்போ அப்போ பேரண்ட்ஸோட ரெஸ்பான்ஸோட கேட்போம் எப்படி இருக்குது, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேரண்ட்ஸ் சொல்லுங்க. மேடம் நீங்கள் ஒரு பெரிய பட்டியல் சார். ஏன்னா நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் இதே பிளே ஸ்கூல் ஹெட்டாக ஐ பீன் ஹெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 10 இயர்ஸ். என்னோட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இதை மட்டும் தான் படிச்சிருக்கேன். ஆஸ் சார் சார் நம்ம படித்தது என்னவோ இருக்கிறது என்னவோ, பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இன்றைக்கி தேதி வரைக்கும் நான் ஸ்ட்ரீம் மாறி போனதே இல்லை. என்னோட பேஷன் இஸ் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். என்னோட 11th ஸ்டாண்டர்ட் தொடங்கி என்னோட பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் இது எல்லாமே நான் படித்தது இது மட்டும்தான். அண்ட் ஐம் ஆல்சோ கோல்ட் மெடலிஸ்ட் only on early childhood education. So with 100% confidence I'm telling it, neenga edhe neenga inga august la september la vandu paarenga, after the school starts, after 2 months, after 6 months, even after a year, I will be giving you the same content. La first year meet pannuvom solla parents oda meet pannuvom sir, it is possible. 101% possible. Yes, sathiyum illai, take it in different scenarios in different schools, but in the school la everything I'm bringing it to you. It's our dream. It is Hari sir's dream as well as our dream to give the best to our children. So definitely. I am Amrita Lakshmi. I am the academic chief of Pencildz School. Very happy to welcome everyone here. It's a very great time for us.
a lot of involvement, a lot of people have worked here to bring this wonderful international play school called Pencildz. And in this school, if you see, we are going with Reggio Emilia's curriculum and also an integrated methodology to teach our children. So, ipo matha edathula pathina Montessori mattum irukku illaya veru kindergarten method illa chalk and talk method, but in the school la pathina pasanga vandu by touch and feel they will be learning. Touch thottu paakumbodhu namakku theriyum, okay, this is how immediate environment namla sutti ulla porutkal enna irukku adhula irundhu nariya avanga kattukalam. Appo neenga school building a sutti paakumbodhu ungalukku therinjirukum anga sensory walk nu namu vechirukku. So first thannila nadappanga, thannila nadakkumbodhu avangaloda feel eppadi irukku. ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது ஐயோ தண்ணி குழந்தைய விட்டுறாதீங்க அப்படின்றது தான் பேரண்ட்ஸுடைய மைண்ட் செட்டாக இருக்கும். இப்போ தண்ணியில் நடக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும். அடுத்தது வந்துட்டு கல்லில் கால் வைக்கும்போது அதோட உணர்வுகள் எப்படி இருக்கும், இலையில கால் வைக்கும்போது எப்படி இருக்கும், புல் தரையில் கால் வைக்கும்போது எப்படி இருக்கும், உட்டில் மரச்சிக்கல் அதில் கால் வைக்கும்போது எப்படி இருக்கும், ஷெல்ஸில் கால் வைக்கும்போது எப்படி இருக்கும், மண்ணில் கால் வச்சு அப்படி இருக்கும். ஒரு ஒரு இடத்துலையும் தெரிவி ஃபீலிங் கால் வைக்கும்போது அந்த ஃபீல். ஸோ தேர் தே ஆர் லேர்னிங் சம்திங். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போக எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்கூல் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம், ஹேம்லெட் ஹவுஸ், நம்மளோட பாரம்பரியம், குக் கிராமம், கிராம கலைகள், கிராமத்தில் எப்படி வாழ்கிறாங்க, அப்போ எப்படி இருந்தது, இந்த குடிசை வீடு, மண் வீடு, மண் சட்டி, இதிலெல்லாம் எப்படி செய்யணும். ஸோ எங்களோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் சமைக்கிறது செய்யறது எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம். ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு அது என்னன்றதே தெரியாது. வில்லேஜ், ஓ மை காட், வில்லேஜ், வாட் இஸ் திஸ் வில்லேஜ், ஐ கேனாட் கோ டு அ வில்லேஜ், ஐ கேனாட் ட்ராவல் இன் அ வில்லேஜ், இப்படி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கிறதால இந்த சிட்டி வாழ்க்கையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஸ்கூலில் பொறுத்த வரையிலும் இங்கே நாங்கள் எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு வில்லேஜ் அப்படின்னு போனாலும் கிராமத்துக்கு போனாலும் அவங்க இப்படி தான் இருக்கோன்றத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதோட அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஸ்கூலில் நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம். ஆக்டிவிட்டீஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த குடிசை வீடு எதுக்கு வச்சுருக்கோம்னா ஏதோ ஒரு பொங்கல் திருவிழா அந்த மாதிரி கொண்டாடும் போது ஓகே இப்படி தான் இருக்குவாங்க. அதே மாதிரி எங்களுடைய கரிக்குலம், எங்களோட பாடக்கலையில் என்ன இருக்குன்னா பாட்டிக்கால கதைகள், கிராண்ட்மா ஸ்டோரிஸ். இப்போல்லாம் யார் எந்த வீட்டில் எங்கே பாட்டி கதை சொல்கிறாங்க, பாட்டி எல்லாரும் பிசி, சீரியல், டிவி, இப்படி தான் அது போயிட்டு இருக்கு. பசங்க வந்தாலும் இட் இஸ் ஹவ் இட் இஸ். பட் இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கால் ஃபியூ கிராண்ட்மாஸ், நீங்கள் வாங்க எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க, கதை சொல்லுங்கள், கதை சொல்லித்தாங்க எங்கள் பசங்கள். ஸோ அவங்க உட்காந்து அவங்களும் அந்த தின்ன பள்ளிக்கூடத்தில் எப்படி கதை சொல்லித்தருவாங்க அதுவும் அந்த இடத்துல அது. அதே மாதிரி ட்ரீ ஹவுஸ்ன்ற ஒரு செட்டப். ஸோ ட்ரீ, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறோம், இந்த ட்ரீஸ், இந்த லாக்ஸ் இப்படி தான் இருக்கும், அதுக்கு மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்றது, அங்கே ஒரு கதை சொல்கிறதோ பேசுகிறதோ, ஒரு ஃபன் கேம்ஸ் அது போகிறது. அதுக்கப்புறமா ஸ்ப்ளாஷ் பூல், தட் இஸ் ஃபார் வாட்டர் ஆக்டிவிட்டி, தே கேன் லேர்ன் அ லாட் இன் வாட்டர். அதுலேயும் சில கேம்ஸ் எல்லாமே, அண்ட் வாட்டர் வில் பி ஃபில்ட் ஆஸ் பர் த ஏஜ் லெவல் ஆஃப் த சைல்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஜூனில் பார்க்கும்போது வில் பி கம்மிங் அப் வித் என்வாயர்மெண்ட் டே. ஆஸ் சூன் அஸ் த ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே வர்றது என்வாயர்மெண்ட் டே. என்வாயர்மெண்ட் டேயில் வந்துட்டு அபவுட் பிளான்டிங். ஸோ சில்ட்ரன் வந்து தே பிரிங் ஃப்ரம் ஹோம் குட்டி குட்டியாக சின்ன சாப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை ஸ்கூல்லையுமே கொஞ்சம் சீரியல்லாம் கொடுத்து அவங்க செடியை நட்டுட்டு வி வில் சீ த க்ரோத். அவங்களுக்கு நாங்கள் சொல்லி நீங்களே தண்ணி ஊற்றுங்க, நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் கரிக்குலம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த என்டையர் செட்டப் விச் இஸ் அவர் சைட். இப்போ உள்ளே வரும்போது எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு கிளாஸ்லையும் கண்டினியூஸாக டூ ஹவர்ஸ் உட்கார போகிறது இல்லை, லைக் அதர் ஸ்கூல்ஸ். ஓகே இஃப் தே என்டர் இன் டூ எல்கேஜி செக்ஷன், ஓகே எல்கேஜி ஏ வில் சிட் இன் எல்கேஜி ஏ, பிகேஜி வில் சிட் இன் பிகேஜின்றது இல்லை. தே வில் பி மூவிங் அரவுண்ட். இங்கிலீஷ்க்குன்னு நடத்தும் போது இங்கிலீஷ் லேப், இங்கிலீஷ் ரூம் அங்கே தான் உட்காருவாங்க. இங்கிலீஷ் முடிச்சுட்டு இஃப் தேர் கோயிங் ஃபார் ஜிகே தேல் பி சிட்டிங் இன் த ஜிகே ரூம். ஜிகே முடிச்சுட்டு வென் தேர் கோயிங் டு கம் அப் திஸ் இயர் வி ஆர் ஹேவிங் த மேத் லேப். மேத்துக்கு வரும்போது தேல் பி கவுண்டிங் த நம்பர்ஸ் அண்ட் தேல் கம் டு த மேத் லேப். ஸோ கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டெப்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வி வில் டீச் தெம் நம்பர்ஸ் 1 to 20 தே வில் லேர்ன், தட் இஸ் த பேசிக். பிளே குரூப் பார்க்கும்போது 1 to 10 இஸ் த பேசிக். ஸோ அப்படியே ஆஸ் ஐ கெட் இன் டு ப்ரீகேஜி வில் கோ ஃப்ரம் 1 to 20. பட் வென் தே ஸ்டெப் இன் டு எல்கேஜி அண்ட் யூகேஜி, எல்கேஜியில் போகும்போது ஸ்மாலர் நம்பர்ஸ், பிக்கர் நம்பர்ஸ் சொல்லித்தான். யூகேஜியில் போகும்போது அசெண்டிங், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நீங்கள் படிக்கிறதுல ஏறும்போது எப்படி ஆர்டர் வந்து, இறங்கும் போது என்ன ஆர்டர். ஸோ இன் த ப்ளேவே மெத்தட் தேர் லேர்னிங் த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், தேர் லேர்னிங் நம்பர்ஸ்.
ஸோ நம்ம இங்கே உட்கார வச்சு நம்பர் ஒன் படி, டூ படி, த்ரீ படின்னு அவசியம் இல்லை. அவங்களும் கற்றுப்பாங்க அவங்க டெய்லி டே டு டே லைஃப். திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோ. இங்கே வந்ததுக்கப்புறம் தே வில் பி ஹேவிங் த மேத். அண்ட் இதெல்லாமே தாண்டி எங்கள் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி இஸ் த மூவி பாக்ஸ், த தியேட்டர் செட்டப். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்ரி கிளாஸ் ஹேஸ் அண்ட் ஏவி. எந்த வீட்டில் இப்போ ஏவி இல்லை சொல்லுங்கள்? மொபைலில் பசங்க பார்க்குறாங்க, டேப்ல பார்க்குறாங்க, ஐபேடில் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, ஸ்மார்ட் டிவி, திஸ் டிவி, தட் டிவி, லேப்டாப், எனி வேர் யூ டர்ன் தெர் இஸ் அ கேம்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன். இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன், ஏதோ ஒரு லைஃப் டைம் ஸ்டோரி டைம், இப்படி தான் போய்கிட்டே இருக்கு. பட் எங்கள் ஸ்கூலில் எந்த கிளாஸ்லையுமே ஸ்க்ரீன்ஸ் இருக்காது. எவ்ரி ஆக்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். நம்மளை சுற்றி என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி கற்றுத்தர போகிறோம். புக்ஸ் இருக்கும். வி ஆர் ஹேவிங் டெடிக்கேட்டட் டைம் ஃபார் ஏவி, தட் இஸ் இன் த மூவி ரூம்ஸ். ஸோ இந்த மூவி ரூமுக்கு அவங்க வரும்போது வென் தே கம் ஹியர் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தே வில் பி கம்ப்ளீட்லி ஹாப்பி பிகாஸ் தே ஆர் லேர்னிங் ஸோ மச் தேர் அண்ட் திஸ் எனிவே யூ ஆர் சேயிங். பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் டு தெம். ரெகுலராக நீங்கள் பார்க்க போகிற அந்த கார்ட்டூன்ஸ் இங்கே அவங்க பார்க்க போகிறது இல்லை, அதே ரைம்ஸை பார்க்க போகிறது இல்லை. மோர் தேன் தட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நாங்கள் இந்த வில் பி பிளேயிங் தம் லாட் ஆஃப் வீடியோஸ் ஒன்ஸ் இன் அ வைல். எஸ் அவங்களும் குழந்தைங்கன்றதுனால வில் கம் அப் வித் ஒன் ஆர் டூ ஸ்மால் மூவிஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் எனி வேர் தே வில் கோ இட் இஸ் கோயிங் டு பி அ லேர்னிங் கண்ட்ரி. அண்ட் திஸ் ஃப்ளோர் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளிங் ஸ்விங் ஸ்டுடியோ. இட் இஸ் பேசிக்லி ஃபார் டான்ஸ். ஸோ இந்த கண்ட்ரில் டான்ஸும். ஸோ எனி சைல்ட் வில் லவ் டு டான்ஸ். மியூசிக் அண்ட் டான்ஸ் எனிபடி, நமக்கே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ சின்ன பிள்ளைங்கன்றப்போ அது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ டான்ஸ் இஸ் ஆல்சோ இந்த கரிக்குலம். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ ரீடிங் கார்னர், ரீடிங் டென். ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். புக்ஸுன்றப்போ பெருசு பெருசாக கதை கதையாக இருக்குது. இட் இஸ் ஆல் அபவுட் டச் அண்ட் ஃபீல் புக்ஸ். அங்கேயும் டச். ஸோ வென் தே டச் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்பாஞ்ச் ரிலேட்டட் புக், ஃபெதர் ரிலேட்டட் டச், அந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக்ஸ். எவ்ரி புக் தே டச் தே லேர்ன் சம்திங். தேர் வில் பி சவுண்ட்ஸ் இன் தட் புக். பிக்சர் புக்ஸ், அதை வச்சுட்டு அந்த பிக்சரை பார்க்கும்போது அவங்களே கதை சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. அந்த மாதிரி புக்ஸ் தான் நாங்கள் எங்கே கொடுக்கணும். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ மியூசிக் ஸ்டுடியோ, ஒரு ஸ்மால் மியூசிக் செட்டப், ஒரு சின்ன கீபோர்ட், ட்ரம்ஸ். ஏன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு அதுவும் ரொம்ப விருப்பம். மியூசிக்னால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் எங்களோட கரிக்குலம். அலாங் வித் திஸ் வி ஹாவ் அ யூஷுவல், எங்களோட ஏபிசிடியும் இருக்குது, மேத்தும் இருக்குது. ஆஸ் பர் அவர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் ஆல்சோ டீச்சிங் தம். இது எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, பட் வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட். அண்ட் அதை தாண்டி அவங்க வெளியே பழகிறது, விளையாடுறது, வெளியே பக்கமாக உலகத்தை பார்க்குறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, த இமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் த புக்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். எவ்ரி பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் பாடி இஸ் ட்ரிகர்ட் அண்ட் வி ஆர் கிவிங் தெம் த பெஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு டேக் ஆர் பென்சில்ஸ் சில்ட்ரன் டு த நெக்ஸ்ட் லெவல், டு ஃபேஸ் த என்வாயரமெண்ட் விதவுட் எனி ஸ்ட்ரகிள். வெளியே நாளைக்கு ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது கூட த ரெஸ்பெக்ட் அது இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியறது இல்லை. நீ யார் சொல்கிறதுக்கு, நான் யார் கேட்டதுக்கு, யூ விஷ் தம், வை ஷுட் ஐ விஷ் தம், ஐ டோன்ட் நோ தெம். பட் ஹியர் வி என்ஷோர் தட் தே நோ ஹவு டு விஷ் தி எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், மேஜிக் வேர்ட்ஸ், சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அது வர்றது இல்லை. It's very tough to get the sorry, thank you and please from me. Why should I say it? It's my thing. The ownership, it's mine.